மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி 6 மணியோடு முடிவடைந்துவிட்டது. வெளியூரில் இருந்து வந்திருந்த கட்சி நிர்வாகிகள் சிலர் ஆகஸ்ட் 2ஆம் தேதியே கிளம்பிவிட்ட நிலையில் மீதி இருக்கும் நிர்வாகிகளும் கிளம்பிவிட்டனர். திமுக சார்பில் பொதுக்கூட்டம், அதிமுக சார்பில் அமைச்சர்கள் படையின் பிரச்சாரம் என வேலூரில் தினந்தோறும் கேட்டு வந்த வாக்காள பெருமக்களை சத்தம் ஆகஸ்ட் 3ஆம் தேதியோடு முடிவடைந்துவிட்டது. அதிமுக தரப்பில் பணப்பட்டுவாடா செம்மையாக முடிக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் அக்கட்சியின் சீனியர் நிர்வாகிகள். திருப்பத்தூரில் அமைச்சர் வீரமணிக்கு சொந்தமான ஹில்ஸ் ஹோட்டலில் தான் அதிமுகவின் அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்கள் தேர்தல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து நேற்று வரைக்கும் தங்கியிருந்தனர். அதிமுக சார்பில் பணப்பட்டுவாடா மட்டுமின்றி ஒட்டுமொத்த பொறுப்புகளை தனது வலதுகரமான சேலத்தை சேர்ந்த இளங்கோவனிடம் ஒப்படைத்திருக்கிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. இளங்கோவனும் அதே ஹோட்டலில் தான் ஒரு சூட்டில் தங்கியிருந்தார். ஒவ்வொரு நாள் இரவும் அமைச்சர்கள் இளங்கோவனிடம் ரிப்போர்ட் அளித்தார்கள். அதை இளங்கோவன் பிறகு எடப்பாடியிடம் கூறி அவரது ஆலோசனையையும் பெற்று மீண்டும் அமைச்சர்களுக்கு முதல்வரின் ஆலோசனைகளை வழங்கினார். பூத் செலவு முதல் நிர்வாகிகளுக்கான கை செலவு, வாக்காளர்களுக்கான பண விநியோகம் வரை இளங்கோவனால் திட்டமிட்டு பக்காவாக முடிக்கப்பட்டது. ஒரு பக்கம் இளங்கோவன் என்றால் இன்னொரு பக்கம் முக்கியமான சில அமைச்சர்களிடமும் தினந்தோறும் பேசி நிலவரங்களை கேட்டுக்கொண்டார் முதலமைச்சர். இந்த இரண்டு தரப்பிடமும் கேட்பதை தவிர ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் SBCID போலீசார் 20 பேர் கொண்ட ஒரு டீமை அமைத்து அவர்களிடமும் மக்கள் மனநிலை என்னவென்று ரிப்போர்ட் கேட்டிருக்கிறார் எடப்பாடி. வேலூரில் இஸ்லாமியர்கள் வாக்குகள் அதிகம் என்பதால் திமுக, அதிமுக இரு கட்சிகளுமே அந்த சமுதாயத்தின் ஓட்டுகளை அதிகமாக பெற்றால்தான் வெற்றி பெற முடியும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் NIA சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாக திமுக நாடாளுமன்றத்தில் ஓட்டளித்ததை வைத்து அக்கட்சிக்கு எதிராக முஸ்லிம் சமுதாயத்தினரை திருப்பலாம் என்று வியூகம் வகுத்திருந்தது அதிமுக. ஆனால் அதிமுகவின் ஒரே ஒரு MP ரவீந்திரநாத் குமார் மக்களவையில் முத்தலாக் தடை சட்ட மசோதாவுக்கு அதிமுக ஆதரவு என்று பேசிய செய்தி டிவிகளிலும் வாட்ஸ்அப்களிலும் வந்த அன்றே அதிமுகவினர் சோர்வடைந்து விட்டனர். இஸ்லாமியர்கள் ஓட்டு நமக்கு கிடைக்காது என்பதுதான் அந்த சோர்விற்கு காரணம். இந்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர்களும் SBCIDயினரும் அளித்த ரிப்போர்ட்டால் அவரது நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது. முத்தலாக் தடை சட்டத்தை முஸ்லிம் ஆண்கள் தான் பெரும்பாலும் எதிர்க்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய பெண்கள் மத்தியில் இந்த சட்டத்தால் நமக்கு நன்மைதானே என்ற எண்ணம் உண்டாகியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த தலைமுறையை சேர்ந்த இளம் இஸ்லாமிய பெண்கள் இது குறித்து விவாதித்து வருகிறார்கள். வட இந்தியாவிலும் இந்த சட்டத்திற்கு முஸ்லிம் ஆண்களிடம் மட்டும்தான் எதிர்ப்பு இருந்தது. முஸ்லிம் பெண்கள் இந்த சட்டத்தை வெளிப்படையாக ஆதரிக்கவில்லை என்றாலும் முஸ்லிம்கள் அதிகம் கொண்ட தொகுதிகளில் பாஜக கடந்த மக்களவைத் தேர்தலில் ஜெயித்ததற்கு முஸ்லிம் பெண்களே காரணம். அதுபோல வேலூர் தேர்தலில் முஸ்லிம் பெண்கள் நிச்சயம் அதிமுகவை தான் ஆதரிக்கும் மனநிலையில் இருக்கிறார்கள். எல்லாரும் இந்த விவகாரத்தை வெளியே இருந்து பார்க்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் சமுதாயத்திற்குள் இதுதான் நிலைமை என்பதுதான் முதல்வர் எடப்பாடிக்கு கிடைத்திருக்கும் ரிப்போர்ட். இதை அறிந்து மிக நம்பிக்கையாக இருக்கிறார் எடப்பாடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.